எப்படி உள்ளவன் பாருங்க. ஈரோடு மாநகரின் பிரதான பகுதியில் நள்ளிரவில் மது மற்றும் கஞ்சா போதையில் இளம்பெண் ஒருவர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அங்குலட்சுமி. 38 வயதான அங்குலட்சுமியின் கணவர் ஏற்கனவே இறந்துவிட்டார். அங்குலட்சுமிக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இந்நிலையில் அவருக்கு மது அருந்தும் பழக்கமும் ஏற்பட்டுள்ளது. நேற்று மரப்பாளம் பகுதியில் உள்ள தனது நண்பர் ஒருவரை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதோடு கஞ்சாவையும் உபயோகித்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து ஈரோடு மாநகரின் பன்னீர்செல்வம் பூங்கா அருகே உள்ள போலீஸ் சந்திப்பில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அங்கிருந்த காவல்துறையினர் அவரை சமாதானப்படுத்தியும் அவர் அங்கு வருவோரை போவோரையெல்லாம் அடிக்க பாய்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து போக்குவரத்து போலீசார் அங்குலட்சுமியை ஆட்டோவில் ஏற்றி ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கும் தரையில் உருண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். என்ன அவசரமா?